தனித்து உண்பது பிச்சை எடுப்பதை விட கொடுமை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா அதை விட கொடுமை எதுன்னு கேட்டான். இரத்தில் இன்னாது மன்ற பிச்சை எடுப்பதோடு கொடுமையான எதுன்னு கேட்டான். இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தாமியோர் உணல், அந்த தாம் சேகரிக்கப்பட்ட பொருளை தனித்து உண்ணுவது பிச்சை எடுப்பதோடு கொடுமையானு சொல்லுவான். ஏன் இதெல்லாம் வல்லவன் நம்மளை சொல்கிறான்? எப்படியாவது முன்னேறுங்கள், ஏன்னா உங்களுக்கு தான் குறிப்பறிந்து கொடுக்கக்கூடிய பண்பு இருக்குது, அதனால் எப்படியாவது மக்களுக்கு கொடுத்து புண்ணியத்தை தேற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் வல்லவனுடைய செவ்வாய் அப்படி சுவராக சொல்கிறோம். ஆக நோக்கம் எப்படியாவது ஜென்மத்தை மக்கள் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்பதற்கு தான் வல்லவன் சொல்லியிருக்கிறான். இப்போ இந்த சங்கம் எந்த பயனை எதிர்பார்க்காமல் கிராமந்தோறும் வாகனத்தை வைத்து தொண்டர்கள்லாம் சென்று கிட்டத்தட்ட 5000 பேர் 6000 பேருக்கு சாப்பாடு போட்டு வரோம் அப்படின்றது எதுவும் எதிர்பார்க்கலை. ஏன் இந்த சங்கம் இந்த காரியம் செய்தென்றால் மக்களுக்கு எடுத்து காட்டுறோம், அப்படியெல்லாம் செய்யணும். சொல்லுவது மட்டும் இல்லை, இந்த சங்கம் தான் செய்யும். இதெல்லாம் செய்யலாம், மற்ற இடத்தையும் செய்யலாம், மற்ற இடத்தெல்லாம் வந்து செய்யலாம். அதே சமயத்தில் பொருள் கிடைக்காது. என்ன காரணம்? அப்படியே பொருள் கொடுத்தாலும் என்ன செய்வான், பாதியை செலவு செய்து மீதியை இருப்பு வைத்துக் கொள்வான். கடவுள் அவனிடம் இருக்க மாட்டான். காரணம், இவன் பொய் சொல்லுகிறான், பொறுப்பற்றுள்ளவன் என்று கடவுள் உதவி செய்ய மாட்டான். இந்த சங்கம் எத்தனை பொருள் வந்தாலும் சரி, எத்தனை கோடி பொருள் வந்தாலும், எத்தனை கோடி ரூபா வந்தாலும் அந்த பொருளை அத்தனையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய சங்கமாகும். அதான் கடவுள் பார்த்தான், வேணுங்கிறத செய்யுங்கள், எந்த அளவுக்கு வேணாலும் பொருள் தருகிறேன், முடிந்ததை செய்யுங்கள், உங்களால் முடிந்ததை எந்த சக்தி எவ்வளவு சக்தியை திரட்டி செய்ய முடியுமோ செய்யுங்கள் அப்படின்னு நிறையா பொருள் தரான். பொருள் தந்தால் இத்தனை கோடி 20 கிட்டத்தட்ட 20-25 கோடி ரூபா கைக்கு வந்திருக்கு. அத்தனையும் போய் இப்போ கடன் இருப்போம், இப்போ இன்னும் ஒரு 2-3 லட்சம் கடன் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் ஜாமான் இருக்கு. கடன் வாங்குற அளவுக்கு கடன் வாங்கி தான் செய்யும், கடமும் வாங்குவோம் சில சந்தர்ப்பத்தில். அப்போ அது போன்ற நல்ல சிந்தனை உள்ள மக்களுக்கு தான் செல்வம் பெருகும். இன்னும் இந்த சங்கத்துக்கு பல கோடி வர வாய்ப்பு இருக்குது. அத்தனையும் இப்போது உணவு தருகிறோம், பிறகு என்ன செய்வோம், திருமணம் செய்வோம், திருமணம் செய்திருக்கிறோம். அதே சமயத்தில் வயதானவர்களுக்கு போர்வை, வீடு கட்டி தருதல், எந்த வகையிலாவது போர்வை தருதல், துணிமணி தருதல், மானத்தையாக துணி தருதல், எந்த வகையிலையாவது மருத்துவம் செய்தல், ஏதாவது செய்து கொண்டே இருப்போம். பணம் இருந்தால் செய்வோம். அது போருக்கு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை சாலை வசதி, மருத்துவமனை, அந்த இன்னும் அந்த அந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வோம். இன்னும் இந்த சங்கத்து நிறையா பொருள் வந்தால் பழனி, பழனி சா ஒரு பெரிய மகான் போக மகரிஷி அடக்கம் சர்க்குருநாதன் ஞான பண்டிதன் சன்னிதானம் அது பழனி. அங்கே போயிட்டு அங்கே சாமி தரிசனம் செய்து வரும்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு 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 அளவு சாப்பாடு, அளவு பொங்கலோ அல்லது சக இது ஒரு புளி சாதமோ தயிர் சாதமோ ஒரு கொடுக்கலாம். அதுவும் ஒரு தர்மம் தான், பெரிய இடம் இல்லது. நாங்கள் சொல்லுகின்ற இடம்லாம் ஞானிக்கு தங்குகின்ற இடம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.